ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரும் டூ. வெல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமோட ஸ்டோரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க கேட்டுங்கன்னு சொல்லி தான் மேக் பண்றேன். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோஸ் அடுத்தடுத்ததா போடுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. இவ்வளவு பில்டப் கொடுக்கேனே, அப்படி என்ன கேம்னு பாக்கீங்களா? பென்டன் சீரீஸோட ஆம்னிவர்ஸ் கேம் பத்தி தான் சொல்றேன். கேமிங் ரிலேட்டட் சேனல்னா பாரபட்சம் இல்லாம கேமோட ஸ்டோரியை சொல்லணும்ல, அதனால தான் இந்த வீடியோவை சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டோரியை நீங்கள் கேட்க முன்னாடி, சேனலுக்கு நீங்கள் நியூ கமராக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. பென்டன் ஆம்னிவர்ஸ் 2012 PS3, Xbox 360, நிட்டிண்டோ டிஎஸ், நிட்டிண்டோ 3DS, V2 போன்ற பல்வேறு கன்சோல்களுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். இந்த கேம்ல உங்களால 10 வயசு மற்றும் 16 வயசு பெண்ணா பிளே பண்ண முடியும். இது மூலமா ரெண்டு பெண்களோட ஏலியன்ஸையும் நீங்க பாப்பீங்க. ஸோ பல்வேறு திருப்பங்கள் நிறைஞ்ச பென்டன் ஆம்னிவர்ஸோட ஸ்டோரியை பார்ப்போம் வாங்க. கேமோட ஸ்டார்டிங்ல பென் அண்ட் ரூக் பிளம்பர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து சேர்றாங்க. அங்க கேல்வீனியன் ஸ்பீஷீஸ் ஆன ப்ளூ கிக் அண்ட் ரிபான்னு ரெண்டு ஏலியனும் பென் அண்ட் ரூக்கு நியூ சிமுலேஷன் ப்ரோக்ராம சொல்லி கொடுக்கறாங்க. அது ஒரு ஸ்டார்டிங் நியூ ப்ரோக்ராம்னால பென் அண்ட் ரூக்கு ப்ளூ கிக் இன்ட்ரடக்ஷனை கொடுக்கறான். ஆனா அவன் தவறுதலா சுமோ ஸ்லாமர் கேம் மேனுவலை வச்சு பென்னுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துடுறான். ஸோ பென் அண்ட் ரூக் தவறுதலா ஏகப்பட்ட போர்ட்டலுக்கு போயிடுறாங்க. ஃபைனலாக ஒரு ராட்சச எறும்ப பார்க்குறாங்க. அண்ட் அதை கில் பண்ண அப்புறமா ட்ரெயினிங் அதுவாகவே க்ளோஸ் ஆயிரும்னு கேல்வீனியன் ஸ்பீஷீஸ் சொல்ல பென் அண்ட் ரூக் அதை கில் பண்ணுறாங்க. பட் அதை கில் பண்ண உடனே பென் ஆம்னிட்ரிக்ஸ்லேருந்து வெளியே வந்த ரே ரூக்கை டைம் ட்ராவல் பண்ண வச்சுது. டைம் ட்ராவல் பண்ண ரூக் 10 வயசு பென்னை மீட் பண்ணான். அந்த பென் ஆல்ரெடி தீவிரமாக யார் கூட ஃபைட் பண்ணுறான், ஆனால் அவனுக்கு ரூக் யாருன்னே தெரியாது. ரூக் பென் கிட்ட என்ன தெரியுதான்னு கேட்க அதுக்கு பென் ரூக் கிட்ட, ஒரு மால்வேர் எதிர்த்து நான் ஃபைட் பண்ண போறேன், உன்னையும் சேர்த்து அதுக்கிட்ட இருந்து காப்பாத்துறேன், ஏன்னா நான் ஒரு ஹீரோன்னு நக்கலா பதில் சொல்றான். அண்ட் சொன்ன மாதிரியே ரூக் அண்ட் பென் ஏகப்பட்ட டிஃப்ரெண்டான வில்லன்ஸ் கிட்ட ஃபைட் பண்றாங்க. மேலும் போயிட்டே இருக்கும்போது பென் அந்த மால்வேரை பத்தி ரூக் கிட்ட சொல்றான். அந்த மால்வேர் எந்த பொருள் மேல பட்டாலும் அந்த பொருள் டஸ்ட் ஆயிரும்னு சொல்ல, இதை கேட்டதும் ரூக் மனம் தளராம பென்னுக்கு ஹெல்ப் பண்ண கூடவே போறான். போகும்போது அவனுக்கு ட்ரிக்ஸும் சொல்லி கொடுக்கறான். தென் அந்த மால்வேரை ஃபைன் பண்ணிடுறாங்க. அது பென் அளிக்க வரும்போது ரூக்கோட புரோட்டோகால் டிவைஸோட பவரை சக் பண்ணி ஃபுல்ல எனர்ஜியும் எடுத்துருது. இது மட்டும் இல்லாம ரூக்கையும் அது கொல்ல வருது. ஆனா கிராண்ட்பா மேக்ஸ் அதை தடுத்து பென் அண்ட் ரூக்கை சேவ் பண்ணிடுறாரு. அண்ட் அவர்கிட்ட இருந்த ஸ்டார்டிங் டைப் புரோட்டோகால் டிவைஸ ரூக்குக்கு கொடுத்துடுறாரு. ரூக்கும் அவனோடது கிடைச்ச அப்புறமா இதை ரிட்டர்ன் பண்றேன்னு அதை வாங்கிக்கிடுறான். அதை வாங்கினதும் அகைன் டைம் டிராவல் பண்றான். ரூக் இந்த தடவை ஓல்டு 16 வயசு பென்னை மீட் பண்ண வாரான். இந்த டைம் லைன்ல பென் அடிக்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சோ எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி பென் அண்ட் ரூக் ஓட தொடங்குறாங்க. போகும்போது மியூக்ளிலேட்டருங்கிற ஒரு டிஃப்ரெண்டான ஏலியனை பாக்குறாங்க. அது பென் அண்ட் ரூக்கை அட்டாக் பண்ண வருது. பென் திருப்பி தாக்க தொடங்குறான். பென் ஃபோர்ஆர்ம்ஸ் மாதிரி அதை அடிச்சு தம்சம் பண்ணுவான். அந்த ஃபைட்டர் ரொம்பவே அழகா பண்ணிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபைட்டுக்கு அப்புறமா தான் தெரியுது அது வில்லன் கைபரோட டாக்னு. ஆனா ஆம்னிவர்ஸ்ல வர இந்த பென் இன்னும் கைபரை பார்த்ததே இல்ல. தென் ரூக் அந்த டிமென்ஷன்ல நடந்ததை சொல்றான். இதை கேட்ட உடனே பென்னும் இது ரொம்பவே ஆபத்து, நம்ம மறுபடியும் போய் புரோட்டோகால் டூல எடுக்கலனா புது டைம் லைன் கிரியேட் ஆயிரும்னு சொல்றான். அதுக்கு ப்ளூ கிக் அண்ட் ரிபா ஹெல்ப் கண்டிப்பா வேணும். ஆனா அவங்கள டாக்டர் சைக்கோபாஸ் புடிச்சு வச்சிருக்கான். சோ அவங்கள ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும்னு தேடி போறாங்க. தேடி போன மாதிரி அவங்களையும் ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்க ரூக் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அடிக்கடி டைம் டிராவல் பண்ணுவான். நாங்க இதை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றோம், மேபி ஃபிக்ஸ் பண்ண முடியாம கூட போகலான்னு அலட்சியமா சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள ரூக் பாஸ்டுக்கு டிராவல் பண்ணிடுறான். அங்க பென்னோட கிராண்ட்பாவை டாக்டர் அனிமோ கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். சோ அவரையும் ரெஸ்கியூ பண்ண ரூக் பென் கூட சேர்ந்து போறான். அனிமோ ஒரு ராட்சச எறும்ப அனுப்பி வைக்கிறான். பென் ஃபீட்பேக்கா மாதிரி அதை சமாளிச்சிடறான். ஃபைட் முடிஞ்சதும் ரூக் நான் ஃபியூச்சர்ல இருக்கிற பென்னோட ஹெல்ப்பை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு கிளம்பிடுறான்.
ஃபியூச்சர்ல இருக்கிற பென்னு ஆல்ரெடி ப்ளூ கீக் அண்ட் ரிபாவோட ஹெல்ப்னால அந்த மால்வேரோட ஒரு ஹைடெக் வெப்பனை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். சோ ரூக் வந்ததும் பென் அண்ட் ரூக் அந்த வெப்பனை தேடி போறாங்க. போகும்போது கைபரோட டாக் ராப்டோசோரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பென் அண்ட் ரூக்க தாக்க வருது. அகைன் பென் அண்ட் ரூக் அதை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அண்ட் அந்த கிராப்டோசோர் ஏற்படுத்தின ஹோல் மூலமா அந்த மால்வேரோட எல்லா டெக்கையும் பென் அண்ட் ரூக் ஃபைண்ட் பண்ணிடுறாங்க. அதோட நேம் மார்பிக் ஜெனரேட்டர். இதை யூஸ் பண்ணி தான் அந்த மால்வேர் ரூக்கோட புரோட்டோகால் டூல பவரை சக் பண்ணிருக்கு. பட் மால்வேர் இப்படி பண்ண அவசியம் இல்ல, ஏன் இப்படி பண்ணுச்சுன்னு கேட்க ப்ளூ கீக் அண்ட் ரிபா எங்களுக்கும் தெரியாது, ஆனா இதே மாதிரி இன்னும் ரெண்டு ஜெனரேட்டர் இருக்கு. ஒன்னு நம்ம ஹெட்குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஜெனரேட்டர், ரெண்டாவது ஒண்ணு எங்க இருக்குன்னு தெரியல, பூமிக்கு இன்னும் ஆழமா இருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. நீ எல்லா ஜெனரேட்டரையும் ஸ்டாப் பண்ணாதான் ரூக் டிராவல் பண்றதையும் தடுக்க முடியும், அந்த மால்வேரையும் பிடிக்க முடியும்னு சொல்றாங்க. தென் மறுபடியும் ரூக் பாஸ்ட் பென்னபே மீட் பண்றான். ஏன்னா இப்பந்தான் அந்த ஜெனரேட்டர் அண்டர்வேல்டுக்கு கீழே இருக்கு. சோ அதை ஃபைன் பண்ண கஷ்டமான விஷயம். பட் பாஸ்ட் பென்னோட டைம் லைன்ல ஈஸியா ஃபைன் பண்ண முடியும்னு நினைக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே பாஸ்ட் கிராண்ட்பா அந்த டிவைஸை ஃபைண்ட் பண்ணிடுறாரு. அண்ட் அவர் பென் அண்ட் ரூக்குக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு, நீங்க அந்த ஜெனரேட்டரை பார்த்ததும் அதில் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிடுறங்க, தென் ரூக் ஃபியூச்சருக்கு போனதும் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. ஸோ உங்களால் ஃபியூச்சர்ல இருந்தே அந்த ஜெனரேட்டரை ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிட முடியும்னு சொல்கிறாரு. ஸோ ரூக் பாம்பை பாஸ்ட் பென் கூட சேர்ந்து பில்ட் பண்ணிட்டு ரிட்டன் ஃபியூச்சருக்கு வந்து 16 இயர் பென் கிட்ட நடந்ததை சொல்கிறான். ஸோ மறுபடியும் பென் பில்ட் பண்ண இடத்துக்கு பென் அண்ட் ரூக் போகிறாங்க. அந்த கைபரோட டாக் ஸ்லாம் பாம் ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிக்குது. பென் அண்ட் ரூக் அதை டிஃபீட் பண்ணதும் கைபர் அந்த டாகை போய் மீட் பண்றான். கைபரும் இவனை அழிக்க இது சரியான நேரம் இல்ல, பட் கண்டிப்பா இவனை அழிச்சு என்னோட கலெக்ஷன்ல சேர்த்துப்பேன்னு சொல்லிக்கிட்டு போயிடுறான். தென் அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ணி செகண்ட் ஜெனரேட்டரையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஒரே ஒரு ஜெனரேட்டர் தான் இருக்கு, அதுவும் பிளம்பர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரூக் அண்ட் பென் ட்ரைனிங்காக யூஸ் பண்ண ஜெனரேட்டர். அதை யூஸ் பண்ணனால தான் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் பவர் கொலாப்ஸ் ஆகி ரூக் ரெண்டு டிமென்ஷனுக்கும் ஜம்ப் ஆகிட்டே இருக்கான். அண்ட் அந்த மால்வேரும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ரூக் மறுபடியும் 10 இயர் ஓல்டு பென்னோட டைம் லைனுக்கு போயிடுறான். அங்க போனதும் கிராண்ட்பா பென் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு, ரெண்டு டைம் லைன்ல இருக்க மால்வேரையும் ஒரே டைம் லைன்ல கொண்டு வந்தாதான் அதோட பவர்ஸை நம்ம வீக் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு ரெண்டையும் ஒரே பிளேஸ்ல கொண்டு வரணும். அண்ட் அதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல இருக்கிற மால்வேரையும் ஃபைன் பண்ணணும். இந்த விஷயத்துக்கு 10 வயசு பென் ஒரு ஐடியா கொடுக்கறான். டாக்டர் அனிமாவோட டெக்கை வச்சு ஒரு ட்ராப் செட் பண்ணி மால்வேரை பிடிக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அண்ட் அவன் நினைச்ச மாதிரி அந்த மால்வேர் ட்ராப்ல மாட்டிக்கிடுது. தென் ரூக் டிராவல் பண்ணி போய் ஃபியூச்சர் பென்னை மீட் பண்ணி ரெண்டையும் ஒரே டைம் லைன்ல கொண்டு வர ட்ரை பண்றாங்க. தென் ரூக் அண்ட் பென் ஹெட்குவார்டர்ஸில் இருக்கிற ட்ரைனிங் ரூமை ரீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அப்போந்தான் ஃபியூச்சரில் இருந்த மால்வேர் வெளியே வர ஆரம்பிக்குது. தென் ஃபியூச்சர் அண்ட் ப்ரெசன்ட் பென் தனித்தனியாக அந்த மால்வேரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடியலை. ஃபைனலாக அந்த ட்ரைனிங் ரூமில் இருந்த ஜெனரேட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு மால்வேரையும் ப்ளூ கிக் அண்ட் ரிபா ஒன்று சேர்த்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 16 வயசு பென் அதை அடித்து தம்சம் பண்ணிடுறான். ஃபைட் செம டஃப்பாக இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எண்டு ஃபைட்ல ஏகப்பட்ட ஏலியன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு டிமென்ஷன் மால்வேரையும் ஒன்னா சேர்த்த உடனே டைம் கேம் ஸ்டார்ட் ஆன பீரியடுக்கு போயிடும். ப்ளூ கிக் அந்த ஜெனரேட்டரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போயிடுவாங்க. பட் பென் அண்ட் ரூக் நீங்க அணிய புடுங்க வேணான்னு அனுப்பி வச்சிருவாங்க. பென் அண்ட் ரூக்கை தவிர வேற யாருக்குமே இப்படி ஒரு குழப்பம் நடந்ததே தெரிஞ்சிருக்காது. அண்ட் இதோட கேமையும் முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், பென்டன் ஆம்னிவர்ஸோட கேம் ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த கேம் லான்ச் ஆன டைமில் இதோட கிராஃபிக்ஸ் கேம் பிளேக்காக நிறைய பேர் வாங்கினாங்க. பட் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பிளே பண்ணேன். அண்ட் இந்த கேமுக்காகவே ஒரு சீக்வல் கேம் கூட மேக் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆம்னிவர்ஸ் 2 கேம் ஸ்டோரியை மேக் பண்ணுறேன். மேலும் சேனலுக்கு நீங்கள் நியூ கமராக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பென்டன் கண்டென்ட் போடக்கூடிய சேனல் கிடையாது, கேமிங் ரிலேட்டட் கண்டென்ட் போடக்கூடிய சேனல். ஸோ உங்களுக்கு கேமிங் பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிபொலி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ்.